காய்ஸ் இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க பழைய ஏவிஎம் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். யோ யோ எடிட்டர், இந்த ஏவிஎம் இல்லையா? காய்ஸ் இப்போ நம்ம ஊத்துக்கோட்டையில் இருக்க பழைய ஏவிஎம் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த தியேட்டரில் படம் ஓடி ஒரு வருஷம் ஆகுது. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள வேலை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வேலை முடியல. எப்படி இன்ஜினியர் மொக்க இன்ஜினியர் தான் இருப்பார் நினைக்கிறேன். மொக்க இன்ஜினியருக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. நான் இன்னும் மொட்டை மாடிலையா உட்காந்து. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏவிஎம் தியேட்டர் தான் சினிமாவே பார்த்தேன். லாஸ்ட்டு பார்த்த படம் பார்த்தீங்கன்னா அசுரன் படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். இந்த ஊரில் இந்த ஏவிஎம் தியேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபேன் பேஸே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரோட சவுண்ட் குவாலிட்டி தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தனால பக்கத்தில் இருக்க குமாரி தியேட்டர் தான் பார்த்தீங்கன்னா நான் 1 இயராக பார்த்து படம் பார்க்க போயிருந்தேன். இந்த குமாரி தியேட்டர் பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக டபுள் ஸ்க்ரீனோட வித் ஏசியோட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இருக்கும். இன்னும் சாங்கெல்லாம் வந்து மீட்டில் போட்டுருவாங்க. நாங்க நிறைய முறை தியேட்டர்ல வேலை செய்யறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். யாருமே பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும்.